வெல்கம் டு இந்திரா சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எந்திரிச்சு காஃபி குடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உழவர் சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி சண்டே, ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் உழவர் சந்தையில் போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே நண்டு வாங்கிட்டு வரலான் இருக்கோங்க. இப்போ அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க உழவர் சந்தை கிளம்பிடலாம். வெஜிடபிள்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு சண்டேங்க, அதனால காலையில் சிம்பிளாக தான் டிஃபன் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம பிரெட் ஆம்லெட் போட்டுக்கலாம். பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம மதியானம் நண்டெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெண்டு முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம காலையில் இப்போ ஹெவியாக சாப்பிட்டோம்னா அப்புறம் மதியானம் சாப்பிட முடியாதுங்க. அதனால் இப்போ சிம்பிளாக ஒரு பிரெட் ஆம்லெட் எடுத்துக்கிட்டோம்னா மதியானம் சமையல் வேலையை ஆரம்பிச்சிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு, எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பிரெட் ஆம்லெட் ரெடியாக இருக்குது, இப்போ நம்ம சாப்பிடலாம். சாப்பிடுங்க. சாஸ் ஊற்றி சாப்பிட்ருக்கோம். மயோனஸ் வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபஸ்ட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட்டு முடித்தோடனே லன்ச் ரெடி பண்ணிடலாம். இப்போ நண்டெல்லாம் க்ளீனாக கழுவிடலாங்க. நண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவிச்சி அடிக்கும், அதனால் நல்லா கழுவிடலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடுங்க. இப்போ இந்த மாதிரி கிளைமேட்டு, இந்த மாதிரி குளிர்காலம், இந்த மாதிரி மழைக்காலம், இந்த மாதிரி டயத்தில் நண்டு வாங்கி சாப்பிட்டோம்னா உங்களுக்கு சூடு பிடிக்காது. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த வவுத்து பகுதியிலலாம் க்ளீன் பண்ணி தந்திருப்பாங்க. அறையில் சுத்தம் பண்ணி கொடுத்தாலும் நம்ம வீட்டில் வந்து நீட்டாக கழுவிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வாங்கி சாப்பிட்டோம்னா சளி இரும்பல் ஏதாவது இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சரியாக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நண்டாக இருந்தால் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி கூட தருவாங்க. நாம் மீடியமான சைஸுங்கிறனால நம்ம வெட்ட வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி நண்டு நீங்கள் கடையில் வாங்கும்போதும் நல்லா வெயிட்டாக இருக்கிற நண்டாக பார்த்து வாங்கணுங்க. இது பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீட்டாக எடுத்துருவோம். நீங்கள் வேணும்னா இந்த காலெல்லாம் கூட இப்படி பிச்சு போட்டுக்கலாங்க. ஈஸியாக பிச்சிடலாம் நம்ம. இதோ இந்த மாதிரி பிச்சுக்கலாம். இது பாருங்கள், நல்லா க்ளீனாக கழியாச்சு.
நல்லா ஒரு நாலஞ்சு தடவைக்கு மேலே கழுவிக்கிங்க. நண்டு வந்து கவிச்சு அடிக்கும், நல்லா கழுவிக்கலாம். நண்டெல்லாம் நல்லா கழுவி வச்சுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டும் ஒரு கழுவு கழுவி வச்சுக்கலாங்க. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நாலஞ்சு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணி இருத்துட்டு நீங்கள் எப்பயும் போல் நண்டு மசால் செஞ்சுக்கலாங்க. நண்டு குழம்பச்சாலும் சரி, கிரேவி பண்ணாலும் சரி, ஃபைனலாக இந்த மாதிரி கழுவிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறேன். நான் அது இல்லாமல் கொஞ்சம் சிக்கன் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சு நண்டு கிரேவி செய்யலான்ட்டுருக்கேன். ஒரு ரெண்டு நிமிஷம் இது ஊறுட்டுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி இருத்துட்டு நம்ம நண்டு கிரேவி செஞ்சுக்கலாம். ஆயிடுச்சுங்க, நம்ம தண்ணி இருத்துட்டு நம்ம நண்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். நண்டு எல்லாம் கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். ஏன்னா நண்டு கிரேவிங்கிறனால ஒரு குழம்பு வேணும் இல்லையா, அதனால் சிக்கன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன், வெங்காயம் தேங்காயெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து எடுத்துகிட்டு அதே வடைச்சட்டிலேயே நம்ம நண்டு ரெடி பண்ணிடலாங்க. நம்ம கொஞ்சம் வேலை மிச்சமாகும், அதனால் இல்லாட்டா ரெண்டு வடைச்சட்டியில் செஞ்சிட்ருப்போம். அதனால் இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், கிராம்பு வந்து ஒரு ரெண்டு போட்டுக்கலாங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் சின்ன வெங்காயம் போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குழம்பு மாதிரி வைக்க போகிறோங்க, அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் போட்டோம்னா குழம்பு கொஞ்சம் இனிச்சமாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகு வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கங்க, அப்போ தான் குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. மிளகு வேற போட்டிருக்கோம். மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசால் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் பிடிச்சி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் துருவலை போட்டுக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும், ஆறினோன்னே நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நண்டு தாளிச்சு விட்றலாங்க. சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். மசால் தாங்க நண்டுக்கு மெயினாக டேஸ்ட்டை கொடுக்குறது. என்னென்ன மசால்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிராம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம்பு போட்டிருக்கேங்க. பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இந்த நண்டுக்கு மெயினானது ஒன்று போட போகிறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மிளகு தாங்க நண்டுக்கு. இந்த மிளகு தான் வந்து மெயினாக நண்டுக்கு தேவையான காரம் ஃபுல்லும் மிளகு தான் இருக்கும். மிளகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்குங்க. நம்ம காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே போட போகிறதில்ல, இந்த மிளகு மட்டும்தான். அதனால் மிளகு கூட போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டு நம்ம நண்டு கிரேவி ரெடி பண்ணிடலாம். நண்டுக்கு தேவையான மசால் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம நண்டு ரெடி பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் சிக்கன் கிரேவிக்கு வறுத்த வடைச்சட்டியிலே தாங்க நண்டு கிரேவியும் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நண்டுக்கு ஒரு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம எல்லாம் பச்சையாகவே வெங்காயம்லாம் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த அரைக்கும் போதே இஞ்சி பூண்டு இருந்துன்னா கூட போட்டு அரைச்சிக்கலாங்க. இது நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டை போட்டுடலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் நண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடு ஏற ஏற உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் பாருங்கள். நண்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமும் வெந்துடும். அதே சமயத்தில் இது நல்லா வதக்கிக்கலாம்.
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நண்டு விட இந்த மாதிரி சின்ன நண்டெல்லாம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து சளிக்கு ரொம்ப நல்லது நண்டு. நல்லா வதக்கிக்கலாம். இந்த நண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுறேன், நண்டுக்கு அவ்வளோவா உப்பு இழுக்காது. நல்லா பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா ஊற்றிடலாங்க. இந்த பாருங்க, இந்த மசாலோட வாசமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா மிளகெல்லாம் போட்டு அரைச்சனால நல்லா வாசமாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா நண்டுலேயும் மசால் ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகு நிறையா போட போட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவு தாங்க ஊற்றிருக்கேன். அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை, அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நீங்கள் தண்ணியெல்லாம் ரொம்ப நிறையா ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சீக்கிரமாக வெந்து போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே விட்டுட்டோம்னா அதே வெந்துருங்க. வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே அந்த சைடு நம்ம சிக்கன் குழம்பு தாளிச்சுட்டுலாம். இந்த நண்டு கிரேவி வந்து இந்த அடுப்பில் வேகட்டுங்க. நம்ம சிம்மில் தான் வைக்க போகிறோம், நல்லா சின்ன அடுப்பில் வச்சிடறோம். இதில் வந்து சிக்கன் குழம்பு தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. 3-4 ஸ்பூனே ஊற்றுறேங்க. நம்ம ஏற்கனவே இந்த வறுத்து அரைச்சதில் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நம்ம வறுத்து அரைச்சிட்டங்க. அதனால் இப்போ வந்து நம்ம சோம்பு மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க, அதை போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தண்ணி குழம்பு வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம எல்லாம் மசாலா வறுத்து அரைச்சிட்டு தக்காளி வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டோம்னா நம்ம குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் நல்லா வறுத்து போட்டிருக்கோம். எல்லாம் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் வறுத்து போட்டிருக்கனால குழம்பு நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். நீங்கள் குக்கரில் தாளிச்சுடணுங்கிறது கூட இல்லைங்க, கடாய் இருந்துன்னா கூட தாளிச்சு விட்டுக்கலாம். நான் குக்கரில் வந்து தாளிச்சு விட்ருவேங்க. எப்பயுமே இந்த சிக்கன் வந்து நான் குக்கரில் தாங்க தாளிச்சு விடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்துச்சுன்னா சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து குக்கரில் தாளிச்சு விட்றேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைக்கும் போது போட்டோங்க, இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. சிக்கனை விட நண்டோட வாசம் செம்மையாக இருக்குங்க. இங்கே வதக்கவே முடியல, அந்தளவுக்கு வாசம் சூப்பராக இருக்குது. இது நல்லா வதங்கிட்டுருக்கோம். அதுக்குள்ளே அந்த நண்டை போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க. நண்டோட வாசம் பார்க்க சொல்லுது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி பாருங்கள், நம்ம கம்மியாக தான் ஊற்றணும். எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நண்டுலேருந்து. இதை நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டு நம்ம அறுக்க மூடி வச்சிடலாங்க. வேகட்டும். நீங்கள் சப்போஸ் உப்பு காரம் இதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் காரம் எதாவது பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க, இல்லாட்டி மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலிங்க, அதனால் நான் தூள் உப்பு கொஞ்சம் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிளகோட வாசம் பார்த்தீங்கன்னா இந்த நண்டோட கவுச்ச ஸ்மெல்லே இல்லாமல் நல்ல மிளகோட வாசம் தாங்க வரும் அந்தளவுக்கு. அதனால தான் நம்ம மிளகு எச்சா போட்டிருக்கோம். மஞ்சள் மிளகு நிறைய போட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்குதுங்க, மூடி வச்சிடலாம். அதே மாதிரி சிக்கனில் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சிக்கனுக்கு இந்த மசாலா ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் குழம்புக்கு நான் கழுவி அரிசி களைஞ்ச தண்ணி தாங்க ஊற்றுவேன். அரிசி 2 கழுவு கழுவிட்டு 3வது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம மேலாக நம்ம சிக்கனுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குழம்புக்குள்ள அந்த அரிசி கழுவுன தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா போட்டுக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஒன்று வச்சு ஊற்றிக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுன்னா அதிக விசில் விட போகிறது இல்லைங்க, ரெண்டே விசில் தாங்க. உங்களோட நண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை போட்டாச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக கிரேவிலாம் நண்டில் ஒட்டிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து வெறும் ரச சாதம் தயிர் சாதத்து கூட இதை வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்ல காரசாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன். இந்த சாப்பாடு வேகிறதுக்குள்ளே நம்ம ரசம் வச்சிடலாம். இப்போ ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு ரசம் வைக்க போகிறோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லி கருவத்தில் போட்டாச்சு, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்பொடி தாங்க. ஏற்கனவே இந்த வீடியோ ரசம் எப்படி வைக்கிறது, ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஐ பட்டன்லாம் செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோங்க. அதே நம்ம ரெண்டொன்னா தட்டி இதில் போட்டுருவோம். நான்வெஜ் செய்யும்போது கம்பல்சரி ஒரு பச்சை மிளகாய் தட்டி நீங்கள் ரசம் வச்சு பாருங்கள். ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நான்வெஜ் கூட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ கொஞ்சம் போட போகிறேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம், அதனால் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டாச்சு. தக்காளியும் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேங்க. அதையும் இப்போ கரைச்சி நம்ம அதில் ஊற்றி தக்காளியும் கரைச்சி ஊற்றியாச்சுங்க. நான் எங்களுக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை தாளிச்சு விட்றலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம்பளகம் ரெண்டு போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ரசப்பொடியிலேயே பெருங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கேங்க, அதனால் நான் பெருங்காயம் போடல. நீங்கள் தேவைன்னா அந்த எண்ணெயில் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ இதையே எடுத்து நான் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தாலும் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோங்க. அவ்வளோதாங்க, ரசம் நுர கட்டிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு கேஸ் அவுட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சாப்பாடு ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நண்டு கிரேவிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரசம். எல்லாம் ரெடியாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் தயிர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த குழம்பு ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே போடுறதுக்கு கரண்டியெல்லாம் இது மாதிரி ஒரு பேசல்னு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு அதுக்குள்ளே வைக்காமல் இதில் வச்சோம்னா நீட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றலாம். இப்போ தட்டெல்லாம் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பாடு பரிமாறிடலாம். சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாங்க. நல்லா சூடாக இருக்குது. நல்லா உங்களுக்கு ஈரல் போட்டாங்க, ஈரல்லாம் பிடிக்கும், அதனால் ஈரல் தொலாவிட்டுருக்குறோம். இருங்க, கண்டுபிடிச்சாச்சு, ஈரல் கிடச்சிருச்சுங்க. குழம்புத்திக்கலாம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழம்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? கரெக்டாக இருக்கா? நண்டு கிரேவி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நண்டு எப்படி இருக்குங்க? அற்புதம். சூடாக இருக்குங்க. காலையில் வேற பிரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்டோம். நல்லா பசிக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு காரமாக சூப்பராக இருக்குங்க. நம்ம நண்டு ட்ரை பண்ணலாம். மிளகோட வாசம் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கால்லாம் நல்லா மென்று மென்று சாப்பிட்டோம்னா இதில் சாறு இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. ரச சாதம் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இதோட நம்ம விலாக் முடிஞ்சதுங்க. இதே மாதிரி அடுத்த விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.